Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த ஒரு ரெசிபி கண்டிப்பா இருக்கும். சோ வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காராமணியும் கொண்டக்கடலையும் வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு குருமா ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க, இல்லை மேக்ஸிமம் 5 hours ஆச்சு ஊற வச்சுருங்க. அடுப்பு பற்ற வச்சு நம்ம ஊற வச்ச காராமணி கொண்டக்கடலை எல்லாத்தையும் போட்டு கூடவே ஒரு உருளைக்கிழங்கையும் போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 whistle வரைக்கும் விட்டுருங்க. 5 whistle வந்ததுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நறுக்கி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக ஒரு 2 வெங்காயம் ஒரு 3 தக்காளி அந்த மாதிரி போட்டு நறுக்கி வச்சுக்கோங்க. கூடவே பச்சை மிளகா வந்து கீறி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். ஸோ பச்சை மிளகா கீறி போட்டுக்கோங்க. சைட் பை சைட் நீங்கள் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக பூண்டு இஞ்சி பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இது நம்ம வந்து மசாலாவாக ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் வந்து அடங்கிடுச்சு. ஸோ குக்கர் விசில் எடுத்துகிட்டு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை காராமணி எல்லாமே நல்லாவே வெந்திருக்கு. உடச்சும் பார்த்துட்டோம். ஸோ ஓகேவாக தான் இருக்குது, ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வெந்திருக்கு. நீங்கள் இது ஊற வைக்கும்போது கொஞ்சமாக சுடு தண்ணி போட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து குயிக்காக நடக்கும். கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே போட்டு நல்லாவே வணக்க விடுங்க. இதில் நான் பிரிஞ்சியரில் வந்து லாஸ்டில் தான் சேர்ப்பேன். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இழுத்து கொடுக்கும். ஸோ லாஸ்ட்டாக அதை சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் 2 பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் போட்டு நல்லாவே வணக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வணக்கி விடுங்க. உங்களுக்கு வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்தில் வரணும், அது வரைக்கும் நல்லாவே வணக்குங்க. கடைசியாக வந்து நீங்கள் தக்காளி ஆட் பண்ணுங்கள். தண்ணி சேர்க்காமல் இது ஃபுல்லாகவே இனிமேல் நீங்கள் வணக்கணும். தண்ணி இதில் தக்காளி இருக்கக்கூடிய தண்ணியே போதும், நல்லா ஜூசி ஃபார்மேட்டில் வரும். வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் தோல் எடுத்துகிட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூட மஞ்சப்பொடி மிளகாய் பொடி எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கூடவே கொஞ்சம் நீங்கள் இதில் சால்ட் உப்பு ஆட் பண்ணலாம், இல்லை நீங்கள் கல் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் உப்பு முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு வேலை குயிக்காக நடக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 10 minutes தான் ஆகும். மினிமம் 7 minutesில் நீங்கள் முடிச்சிடலாம். சைட் பை சைட் 2 சைட்லேயும் நீங்கள் அடுப்பில் இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை சீக்கிரமாக முடியும். இப்போ நான் சொன்ன மாதிரி பிரிஞ்சி எல்லாம் லாஸ்ட்டில் தான் சேர்க்குறேன். இதோட அருமை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால் லாஸ்ட்டில் சேர்க்குறேன் நான். இது வரைக்குமே நம்ம தண்ணியை ஆட் பண்ணாமல் தான் வணக்கியிருக்கோம். இப்போ நம்ம கொண்டக்கடலை ஊற வச்சோம் இல்லையா, அதாவது வேக வச்ச தண்ணி இருக்குது, அந்த தண்ணியே நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இதுக்கு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். இப்போ நமக்கு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி வேக ஆரம்பிச்சிருக்கு, அதாவது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் பப்பிள்ஸ் வந்திருக்கு பாருங்கள். நல்லா கொதித்ததுமே வந்து நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலை காராமணி ரெண்டுத்தையுமே போட்டு இதில் இன்னுமே கொதிக்க விட போகிறோம். ஒரு 5 minutes அப்படியே கொதிக்க விடுங்க, மூடி போட்டு மூட வேண்டாம். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனையும் போகும், இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம கொண்டக்கடலை காராமணியில் மிக்ஸ் ஆகும். சைடில் வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி தண்ணி ஊற்றி எடுக்கிறோம் இல்லையா, அந்த பால் மட்டுமே போதும். இதில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணுறதை விட 80% வந்து பாலும் 20% வந்து நம்மளுடைய தேங்காய் துருவினதும் நம்ம ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு திக் ஃபார்மேட்டில், அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு கிடைக்கும். உண்மையாகவே நம்ம குழந்தைங்கள்லாம் காராமணிலாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா
விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளுடைய சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.